தான். 75 வருஷமாகவும் மக்கள் வந்து ஒவ்வொரு வாட்டி அடிபடும் போதும் வந்து இப்போது மாறிடுவாங்க, அப்போ மாறிடுவாங்க, அவங்கள நம்பியே இருக்கிறாங்க, சார்ந்தே இருக்கிறாங்க. இனிமேலும் அவங்க சார்ந்து இருக்க வேணாம் அப்படின்றது தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேலும் அவங்கள சார்ந்திருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே புரியுது. இப்போ வந்து அவர் வந்து களத்தில் நிற்கிறதுல வந்து நாங்கள் எவ்வளோ விஷயத்தில் பார்த்துட்டோம். இப்போ அந்த சிலை வைக்கிற விஷயமா இருக்கட்டும், அவங்க இடத்துக்கே போய் வந்து அவர் வந்து சிலை நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்றத தெரியப்படுத்தியிருக்கிறாரு. இதிலருந்தே தெரிஞ்சுக்கலாம், இந்த மக்களுக்கும் தெரியும் அவர் எவ்வளோ வந்து தைரியமானவர், இந்த விஷயங்களுக்கு எப்படி போராடுவார், போராடினா அதில் ஜெயிப்பார மாட்டாரன்றது இவங்களுக்கே நல்லா தெரியும். அதிலேருந்து நம்ம ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இல்லை சார், வளர்ச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிதமான வேகத்தில் இருக்கிறது தான் வளர்ச்சி. ஒவ்வொரு விழுக்காடாக நாங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கோன்றது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஊடகங்கள் நீங்களும் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. கருத்து கணிப்புன்றது ஊடகங்கள் நடத்துவீங்க, எப்பயுமே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு நடத்துவீங்க. அந்த கருத்து கணிப்பில் யார் ஜெயிப்பான்றதும் உங்களுக்கு நீங்களும் வெளியிட்டீங்க. ஆனால் அந்த கருத்து கணிப்பையும் வந்து பொய்யாக்கி வந்து தவிடு பொடியாக்கி மாற்றணும் செஞ்சிட்டாங்க. அந்த வாக்கு எந்திரம் இவரும் சொல்லிகிட்டே இருக்காரு ரொம்ப வருஷமாக, அந்த வாக்கு எந்திரத்தை மாற்றணும் மாற்றணும், அது தேவையே இல்லை, அது வேண்டாதது, எந்த நாடு அதை செய்தோ அந்த நாடே வந்து அதை பின்பற்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் அதை தான் கட்டிட்டு நம்ம இந்தியாவும் இன்னொரு நாட்டும் மட்டும்தான், ரெண்டு நாடு மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறோம். அதிலிருந்து மாற்றம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக எந்த ஒரு பணநாயகம் அப்படின்னு சொல்லுவார், அவர் சொல்லுவார் பணநாயகம், பணநாயகம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக ஓட்டு எல்லாமே விவசாயிக்கு தான் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். தாராளமாக அவர் பின்வாங்க மாட்டார், அவர் இல்லை. இது மக்கள் வந்து இப்போது அதிகமான பாடுகள் பட்டுட்டாங்க, அவங்களோட ஆதங்கங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பேடிக்கும் போது அவங்களோட ஆதங்கங்கள் தெரியும், நல்லாவே தெரியும். இதுதான் அவங்களோட ஃபைனல் ஸ்டேஜ். வீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு குடிமக்களுக்கு வந்து ஒரு உரிமை. அந்த உரிமை பறிக்கப்படும் போது அவர் சொல்லுவார், அடிப்பட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் வெகுண்டு எழுந்தால் யாராலையும் தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து பார்ப்பாங்க மக்கள்கிட்ட இருந்து எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த ஆட்சியாளர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஜி ஸ்கொயர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்காக இந்த இடங்கள் பறிக்கப்படுது, ஆனால் இதில் எவ்வளோ பேரோட வாழ்வாதாரம் இருக்குது. அவங்க சொன்னது தான், இங்கேயே எங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்குது, பசங்களை இப்போ அனுப்ப வேண்டியது இருக்குது, கடன் இருக்குது, கடன் சுமைகள் இருக்குது, இங்கே விட்டு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்றது அவங்களோட ஆதங்கங்கள் தெரியப்படுத்தும் போது கண்டிப்பாக இது வந்து இது வாக்குக்காக வந்த விஷயங்கள் கிடையாது. அவர் வாக்கே நீங்கள் செலுத்தலனாலும் வந்து போராடுவார்.